இந்த பொதுக்கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து எழுச்சி உரையாற்ற எதிர்பார்த்து காத்திருக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய தோழர் புரட்சி புலிகளினுடைய தளபதி நாகை திருவள்ளுவன் அவர்களே, புலிகளின் தளபதி புரட்சியாகவும் இருக்கலாம் புலிகளாகவும் இருக்கலாம், பூனைகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சங்க பரிவாரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய அருமை தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளிகளே, இங்கு பெரும் திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, எங்கள் துப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய தலித் சமூக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இஸ்லாமிய முகமன் கூறக்கூடிய விதமாக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழிய புரட்டுமாக. அருமை சகோதரர்களே, தோழர்களே, பெரியோர்களே, மாநில சுயாட்சி பொதுவாக இந்த கோஷம் எழுப்பப்படக்கூடிய நேரத்திலெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஏதோ கிளி அடித்ததை போல பீதி அடைவதை போல ஒரு விதமான பதற்றமும் அச்சமும் அவருடைய கண்களிலே தெரிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மாநில சுயாட்சி என்பது அது ஏதோ தமிழ்நாட்டை அல்லது மாநிலங்களை இந்திய ஒன்றியத்திலே இருந்து தனியாக பிரித்து கொண்டு போய் அப்படியே இன்னொரு நாடாக அமைத்து விடுவார்களோ என்கின்ற ஒரு விதமான அச்சமும் பதட்டமும். அப்படி அல்ல, மாநில சுயாட்சி என்பது இந்திய ஒன்றியம் என்பது பல்வேறு மதங்களால் மொழிகளால் கலாச்சாரத்தால் பண்பாடுகளால் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு அற்புதமான நாடு நம்முடைய இந்திய நாடு. உலக அரங்கில் 130 கோடிக்கும் மேல் ஒரு பெரிய ஜன சமூகத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்திய நாடு. பல மொழிகளால் வேறுபட்டாலும் மதங்களால் இந்த நாட்டில் பல்வேறு விதமான மாறுதல்கள் இருந்தாலும் மொழிகளால் வேறுபட்டாலும் கலாச்சாரங்களால் பண்பாடுகளால் வேறுபட்டாலும் பல மாநிலங்களிலே பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் உண்டு, பண்பாடுகள் உண்டு, பழக்க வழக்கங்கள் உண்டு. பல மாநிலங்கள் அவர்கள் உண்ணக்கூடிய உணவிலே மாறுதல்கள் உண்டு, கலாச்சார வேறுபாடு உண்டு. இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேசம்தான் இந்தியா. இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்தை வெளியிலே இருந்து பார்க்கக்கூடிய உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலே இருந்து பார்க்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிசயத்து போகக்கூடிய அளவிற்கு தான் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை. இந்துக்களால் வேறுபடலாம், முஸ்லிம்களால் வேறுபடலாம், ஆனால் இந்தியா என்று வருமானால் எல்லாவற்றையும் ஓரத்திலே வைத்துவிட்டு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக வேண்டியும் இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டியும் ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு நாமும் நீங்களும் ஒரே களத்திலே நின்று போராடுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டிற்கு சொந்தக்காரர்கள்னா அப்படிப்பட்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்த நாட்டில் இன்றைக்கு மதத்தின் பெயரால்
பல்வேறு விதமான அடக்குமுறைகள் ஜாதியின் பெயரால் பல்வேறு விதமான அடக்குமுறைகள் இந்த நாட்டில் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்கிற பாகுபாடு இந்து முஸ்லிம் என்கிற வேறுபாடு இவற்றையெல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் இஸ்லாமிய சமூகமாக இருக்கக்கூடிய நாங்களும் ஒரே புள்ளியிலே நின்று பயணிக்க வேண்டும் இந்த சங்க பரிவாரங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடிய ஆரிய வந்தேரி கூட்டத்தை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொன்னால் வந்த வழியே அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய தலித் சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரே புள்ளியில் நின்று போராட வேண்டும் களம் காண வேண்டும் இவர்கள் இன்றைக்கு நம்மை பிரித்தாளக்கூடிய ஒரு வஞ்சக சூழ்ச்சியை இன்றைக்கு பாசிச பாஜகவினுடைய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே தோழர்களே மாநில சுயாட்சி நல்ல தலைப்பு தான் ஆனால் இந்த 8 ஆண்டுகள் பாசிச பாஜகவினுடைய ஆட்சியாளர்கள் தோழரை மனிதர்களையே மதிக்கவில்லை அவர்கள் மாநிலங்களை மதிப்பார்களா மனிதர்களையே மதிப்பதில்லை மனிதர்களை மாடுகளை விட மோசமாக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் சங்க பரிவாரர்கள் மாட்டின் பெயரால் அரசியல் நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் மதத்தின் பெயரால் ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு பாசிச பாஜகவினுடைய பிடியில இருந்து இந்த நாட்டை மீட்க வேண்டும் அதிலே ஒரே குரலோடு ஒருமித்த கருத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியோர்களே மிக சுருக்கமாக நேரம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மிக சுருக்கமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இந்தியாவினுடைய தலை சிறந்த எழுத்தாளர் அருந்ததி ராய் அவருடைய ஒரு அற்புதமான கருத்து இந்தியாவை 2 பேர் விற்கின்றார்கள் 2 பேர் வாங்குகின்றார்கள் இந்தியாவை 2 பேர் விற்கின்றார்கள் 2 பேர் வாங்குகின்றார்கள் நால்வரும் குஜராத்திகள் மீதி உள்ளதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் தனியார் மயம் விலைவாசி உயர்வு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் மாநிலத்திற்கு என்று ஒரு சுயாட்சி வேண்டும் மாநிலத்திற்கு என்று ஒரு சுயாட்சி இருந்தால்தான் நம்முடைய அடிப்படை பிரச்சனைகள் மொழி பிரச்சனைகள் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய அடிப்படை சுகாதாரம் மாநிலத்திற்கு என்று தனியான இருக்கக்கூடிய கலாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் மீட்டெடுக்கப்பட வேண்டுமானால் அதற்கு மிக கட்டாயமாக வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரே முழக்கம் மாநிலத்திற்கு என்று அதிகாரமும் சுயாட்சி முறையும் அவசியம் கட்டாயம் தேவை எந்த மாற்று கருத்திற்கும் இடமில்லை ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் மாநில சுயாட்சி என்பதை பற்றி மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாறன் எழுதிய இந்திய அரசமைப்பு இந்திய அதாவது ஒன்றியமும் அதன் ஆட்சி முரசொலி மாறன் எழுதிய மாநில சுயாட்சி என்ற புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய அணிந்துரையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைந்த முன்னாள் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு அணிந்துரையை முரசொலி மாறன் எழுதிய மாநில சுயாட்சி என்று சொல்லக்கூடிய புத்தகத்திற்கு வழங்குகின்றார்கள் அந்த அணிந்துரையினுடைய சாராம்சம் ஒரு கடிகாரத்தை உதாரணமாக வைத்து சொல்லுகின்றார்கள் கடிகாரம் என்பது 3 முட்களை கொண்டது சிறிய முள் பெரிய முள் நொடிமுள் சிறிய முள் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அது மெதுவாகத்தான் இயங்கும் அப்படி சிறிய முள் மணி நேரத்தை காட்டக்கூடிய முள் இயங்க வேண்டும் என்று சொன்னால்
பெரியமுல் நிமிடத்தை காட்டக்கூடிய பெரியமுல் விரைவாக இயங்க வேண்டும். அப்படி பெரியமுல் விரைவாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் நொடிமுல் அதைவிட கூடுதலாக இயங்க வேண்டும். அப்படி நொடிமுல் கூடுதலாக இயங்கும் பொழுதுதான் நிமிடத்தினுடைய அந்த பெரியமுல் இன்னும் கூடுதலாக இயங்கும். அப்படி இயங்கக்கூடிய நேரத்தில் தான் மத்திய அரசாங்கம் அந்த சிறியமுல் ஒன்றிய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். அப்ப இந்தியாவிலே இருந்து இந்த மாநிலத்தை பிரிப்பது அல்ல நோக்கம், வளர்ச்சியிலே இந்தியாவுடைய வல்லரசு என்ற அந்த கனவை மெய்ப்பிக்கக்கூடிய விதத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஊரக கிராமப்புற மாநகராட்சி நகராட்சி அதனுடைய வளர்ச்சியுடைய அடிப்படையிலும் மாநிலங்களுடைய வளர்ச்சியுடைய அடிப்படையிலும் மத்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய வளர்ச்சியினுடைய அடிப்படையிலும் செயல்பட்டால் மட்டும்தான் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டை வல்லரசாக ஆக்க முடியுமே தவிர இவர்கள் சொல்லக்கூடிய மத்திய பாசிச பாஜக சங்க பரிவார இயக்கங்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் இந்த நாட்டை கொண்டு செலுத்துவார்கள் என்று சொன்னால் வல்லரசு என்று சொல்லக்கூடிய நாட்டை ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கி எல்லாவற்றையும் விற்றுவிட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாவற்றையும் காவு வாங்கக்கூடிய அளவிற்கான மோசமான செயல்பாடுகளுக்கு கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். எனவே மாநில சுயாட்சி என்பது இன்றைக்கு மிக அவசியமான அத்தியாவசியமான ஒன்று. அதை மத்திய அரசாங்கம் மிக தெளிவாக மாநில அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.